என் பேர் இர்லாய். உங்கள் சொந்த ஊர்? மதுரை. இங்கே எப்போ வந்தீங்க? நாங்கள் 82 வந்தோம். என்ன வயசு ஆகுது? எனக்கு 74. எப்போ எந்த வயசுல இங்கே வந்தீங்க? நான் கடை ஓடும்போது 50 வயசு. இருக்காக நம்ம வேலைதான் சாப்பிடணும். அதுக்காக பாப்பா அவர்கிட்ட போய் கேட்க தொந்தரவு, நம்ம அளப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால வியாபாரம் முந்தியெல்லாம் கொஞ்சம் காசு கட்டுறது, இப்போலாம் விலைவாசி அதிகனால காசு கிடைக்கிறது. அப்படி ஒன்றும் நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி யாரும் இல்லை. எல்லாம் வந்து நல்லா நீட்டாக வாங்கிட்டு நீட்டாக போகிறவங்கள காலைல 11 மணிக்கு நைட்டு 10 மணி. என்னென்ன பலகாரம்? பருப்பு வடை, உளுந்த வடை, பச்சி, போண்டா, முட்டை, சில்லி, வெங்காய பச்சி, உருளைக்கிழங்கு, மிளகா பச்சி, 8 ஐட்டம். கடையில் அதுதான் சொல்லி விட்டாங்க. 100 ரூபாய் அது எல்லாம் செஞ்சு போக ஒரு 200 ரூபா கிடைக்கும். அதுதான் கிடைக்கும். என்ன செய்யறது எனக்கு பாடு. வீட்டில் இருந்தால் சும்மா இருந்தால் 600 ரூபா, வீட்டு வாடகை கொடுக்கணும், ரொம்ப கஷ்டம். நல்லா சுத்தம்ப்பா, நல்லா நீட்டாக இருக்கும். எல்லாமே சாப்பிட்றவங்கெல்லாம் நல்லா நீட்டாக சாப்பிட்றவங்களே வருவாங்க. நீட்டாக பார்சல் வாங்குவாங்க, 50 100 பார்சலு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த இடையும் ஊரும் கிடையாது இந்த இடத்துல. அது எல்லாருமே போலீஸுக்காக இன்ஸ்பெக்டர் மூலம் கொண்டு என்னை போட்டு வைக்காங்க. சட்டி சட்டியில் வந்து 20 ஐட்டம் தேர்தல் இல்லை. கெட்டி சட்னியும் அப்படி அது தட்டெல்லாம் நாரிடும்ல, பெணந்திருவாக போட்டு அதனால கெட்டியாக விட்டோம்னா நீட்டாக சாப்பிட்டுருக்காங்க. கைகால் நல்லா ஆரோக்கியம். அந்த காலத்துல வெறும் கூழுதான் சாப்பிட்டோம். இப்போலாம் சோறெல்லாம் சாப்பிடுவேன். அந்த காலத்துல கூழு, மிளகாய் இது சாப்பிட்டதையும் உடம்பு எந்த நோயும் இல்லை, சுகர் பிரஷர்லாம் இல்லை, எதுவும் இல்லை. இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சாப்பாடு கொண்டாந்து வைக்க, பழைய சாப்பாடு சாப்பிடுவேன். குழம்பு சாப்பாடு சாப்பிட மாட்டேன். பழைய சாப்பாடு சாப்பிடுவேன். எனக்கு இப்போதைக்கு யாரும் இல்லைப்பா. பேரைங்க இருக்காங்க, வண்டி இழுத்தாந்து வைப்பாங்க, வண்டி இழுத்து போக வருவாங்க. அவ்வளோதான். இங்கே இருக்காங்க எல்லாருமே, கோயம்புத்தூர்லேயே இருக்காங்க. எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக எதுக்கு அவங்களுக்கே சொல்ல கொடுக்கணும். நம்மளாம் உழைச்சி சாப்பிடுவோம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உழைச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கே சொல்ல கொடுக்கணும். 3 பையங்க, 1 பிள்ளை, அவங்களுக்கும் யாருன்னு சொல்ல கொடுக்க மாட்டேன். ஆறு வீட்டுக்கு போக மாட்டேன். நானாக விளையாட்டு நானாக கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டேன்.